மகேஸ்வரி, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, நீ வீட்டுக்குள்ள போ. போ அம்மா, கூட்டிட்டு போங்க. இப்படி வேண்டாம், மாப்பிள்ளை கூட கொஞ்சம் பேசுறோம், பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம். போய் சாப்பாடு வேலைகளை எல்லாம் பாருங்க மாப்பிள்ள. என் பொண்ணு வெயில கூட நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப குடுத்து வச்சோம் மாப்பிள்ள. யானுங்க படம் மட்டும் தானுங்களா, பிள்ளையுமே பேத்து கொடுப்பாங்க. போமா, நீங்க போங்க. போங்க சொல்றேன். குடும்பத்துல ஒரு பெரிய புயலே அடிச்சு ஓஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், அது உனக்கு பிடிக்கலையா? இப்படி சொன்னா எப்படிடா, ஊர்ல யாராருக்கும் கையால புடவ கொடுக்கற, இந்த புடவையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்தினா அந்த பொண்ணும் சேர்ந்து உன் பொண்டாட்டிய வாழ்த்தும்ல. மகேஸ்வரி கர்ப்பமா இருக்கு, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் புடவை கொடுத்தேன், அப்படியே உனக்கும் ஒண்ணு குடுத்துட்டு போலாம்னு வந்தேன். இனிமே அடிக்கடி வெளியில எல்லாம் சுத்தாதீங்க, எப்பவுமே உங்க பக்கத்திலேயே இருங்க. கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க எப்பவுமே புருஷன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, அப்ப நான் வரேன். என்னம்மா போயிட்டாரா? போயிட்டாரையா? ஐயோ சின்னாபணி, என்னம்மா இது, உள்ளத்தாச்சு பொண்ணு பார்த்து வரக்கூடாது? வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது? இந்த கிழமை சொன்னது உண்மையா? ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தப்பு என் மேலதான், நான் ஒத்துக்கிறேன். உன் பிரச்சனையை நான் எப்படி தீக்கிறதுன்னு திண்டாடிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு ஒரு குழந்தைனா இந்த பிரச்சனையை நான் எப்படி தீக்க முடியும்? உங்க நிலைமை எனக்கு புரியுது. வாங்க. எதுக்கு கர்ப்பத்தை கழிக்கிறதுக்கு? வணக்கம் டாக்டர். வாங்க முருகேஷ், வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? யார் இது? இவங்க வந்து உங்க சம்சாரமா? இல்ல, அதான் நான் பார்த்தேன், அவங்க தான் தெரியுமே. அப்ப இது இருக்கட்டும். ஏன்பா அது என்னது? அது பரம்பரை சக்கரை வியாதி, பரம்பரை மூளை வியாதி, பரம்பரை உப்பு வியாதி, பரம்பரை ஹார்ட் அட்டாக் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது உங்க குடும்பத்துல மாத்திரம் பரம்பரை வெப்பாட்டி வியாதி? சரி சரி, உங்க ரெண்டு பேத்துல யாருக்கு என்ன வியாதி? இல்ல வியாதி எல்லாம் எதுவும் இல்ல, இவ முழுகாம இருக்கா. நல்ல விஷயமாச்சு, கங்க்ராச்சுலேஷன். என்ன செக் பண்ணவா? இல்ல, இப்போதைக்கு குழந்தை வேணாம்னு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தானே வந்திருக்கீங்க. முடிவு பண்ணி தான் டாக்டர் வந்திருக்கேன். அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க உள்ள போங்க. நர்ஸ் அவங்களை பிபி செக் பண்ணுங்க. அங்க எப்படி? அங்கேயும் முழுகாம தான் இருக்கா. அப்ப இதுக்கு பேர் என்ன? அங்க ஆக்கள் இங்க அழித்தலோ? போய் உட்கார், போ, உங்ககிட்ட நிறைய பேசணும். எல்லாம் தலை எழுத்துடா. என்ன புலம்பல்? இல்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ரியேசா, எங்க அப்பா இங்க டாக்டரா இருக்கும் போது உங்க அப்பாவுக்கு இதே பிரச்சனை தான். ரெண்டாவது அங்க விட்டுட்டு இதே மாதிரி புலம்பி தள்ளுவார். விதைக்கிறதெல்லாம் உங்க பரம்பரை, அழிக்கிறதெல்லாம் எங்க பரம்பரை. அப்பவும் எங்க மம்மி தான் நர்ஸ். பாத்தியா, கெட்டதெல்லாம் விட்டு நல்லதே அழிச்சிட்டு இருக்கிறேன், முதல்ல அதை அழிக்கணும். இரு வரேன். வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, எவ்ரிதிங் ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கே சொல்றேன், விதிக்கு சொல்லு. என்ன சொல்றீங்க? உள்ள உன் பையன் ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டான். அங்க என்ன லுக்கு? லுக்கால தானே ப்ராப்ளமே, இனிமேல் அதை கலைக்கவே முடியாது. டாக்டர்,
எதுவும் பண்ண முடியாதுங்களா? பிரகேசா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. உன்ன மாதிரி சொத்து சொதம் உள்ளவனுக்கு சின்ன வீடா இருக்கிறவன் கூடி சீக்கிரம் வாரிசுன்னு பெத்து சொத்தை வளைச்சு போட்டுவான். ஆனா இந்த பொண்ணு அந்த ஜாதி இல்ல. கருவ கிளைச்சா உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவன் என்ன தெரியுமா சொன்னா? புருஜான் வயிற்றுக்காக ஊருக்கு முன்னாடி அறையும் குறையுமா ஆடிட்டு இருந்த எனக்கு அடிக்கலமும் ஆதரவும் கொடுத்தவர். என் வயிற்றுல வளர்ற குழந்தைய விட ஏன் உசுரை விட அவரோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா, தைரியமா வா. என்ன இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒருவேளை காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கும் பயபாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையில சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு. ஆஹா, என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ராஜா, என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்ன பாக்கத்தான் காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க. எதுக்குடா? மறந்துட்டியா? நீயும் நானும் உன்னா திருப்பணம் பண்ற மாலையில இருந்து குதிச்சு செத்து போனமே. நான் செத்து போனபா? ஏடா செத்து போயாரா இப்படி ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்னப்பா சொல்ற? செத்தத கூட மறப்பாங்க. சரிப்பா, இப்ப என்ன வேலையா வந்திருக்கடா நீ? அதே மாதிரி இன்னைக்கும் நீயும் நானும் ஒன்னா திருப்பம் கொண்ட மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா. அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? செத்து விளாட ஒரு விளாட்டா? விளையாட்டு தான் நல்ல விளையாட்டு. ஆவியா இருப்பா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நாள் போய் சாவோம் வா. வேட்டி கூட வேண்டாம், காலமா இருக்கும். ஐயோ, விட்டுலாம் சாமி.